திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கனமழையால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் பள்ளியிலிருந்து திரும்ப முடியாமல் மாணவர்கள் அவதிக்கு உள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், இப்போ எந்த இடத்துல இந்த தரைப்பாலம் மூழ்கியிருக்கு? இப்போ மாணவர்கள் அங்க போறதுக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை காரணமாக ஆம்பூர் அருகே இருக்கக்கூடிய தரைப்பாலம் தற்பொழுது நீரில் மூழ்கியிருக்கிறது. ஆபத்தை உணராமல் பள்ளி சென்ற மாணவர்கள் தற்பொழுது அந்த தரைப்பாலத்தை கடந்து வருகின்றனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தற்பொழுது தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருக்கக்கூடிய பொன்னப்பள்ளி கிராமம், சுட்டகுண்டா தானாறு மற்றும் அதே நேரத்தில் சம்பவ கல்லு தானாறு ஆகிய இரண்டு பகுதிகளில் அதி கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தற்பொழுது காணாற்றினுடைய வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு இருக்கக்கூடிய தரைப்பாலம் நீரில் மூழ்கியிருக்கிறது. இதனால் வந்து 10 மேற்பட்ட கிராமங்கள் செல்லக்கூடிய பாதை வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அரங்கலதுரம், சுட்டகுண்டா, ஐயநேரி, காட்டு வெங்கடாபுரம், மத்துக்கொள்ளை, பொன்னப்பள்ளி உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய இந்த தரைப்பாலத்தை கடந்து தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக மாலை நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக இந்த தரைப்பாலம் நீரில் மூழ்கியிருக்கிறது. அதே நேரத்தில் காலையில் சென்ற பள்ளி மாணவர்கள் தற்பொழுது மாலை நேரத்தில் வீடு திரும்பிய பொழுது இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக மாணவர்கள் அக்கரையிலிருந்து இக்கரைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்த பொழுதிலும் வழி இல்லாமல் தற்பொழுது அந்த தரைப்பாலத்தை ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் அந்த தரைப்பாலத்தை கடந்த செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் தற்பொழுது ஆபத்தை உணராமல் அந்த பள்ளி மாணவர்களை கரையில் இருந்து அக்கரைக்கு செல்லக்கூடாது என அறிவித்து வருகின்றனர். இதனால் வந்து தற்பொழுது அந்த பாலத்தை நீர் மூழ்கி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இது குறித்து இந்த உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என அங்க பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அபிநயம், தரைப்பாலம் மூழ்கியிருப்பதால் ஆபத்தான முறையில் அந்த பாலத்தை கடக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. உரிய நடவடிக்கை அதிகாரிகள் எடுப்பார்கள் என்று நம்பும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.